ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாசான் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியிலே 2:10, 8 பதிகம் திரு அஷ்டபுஜகரம். திரு அட்டபுஜகரம் அஷ்டபுஜகரம் என்று காஞ்சிபுரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் திரு அட்டபுயகரத்தான் என்று எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் செய்யக்கூடிய மங்களாசாசனம் இது. ஆழ்வார் தலைமகள் பாவனையில தான் இந்த பாசனங்களை அருளி செய்கிறார். எம்பெருமான் தரகால நாயகிக்கு ஒரு ஒரு விதத்திலே சேவை சாதிக்க, நீர் எப்படி இருக்கிறீரே, நீர் யார் என்று கேட்க, எம்பெருமான் நாம் திரு அட்டபுயகரத்தில் இருக்கக்கூடிய நாயன் தலைவன், என் பெயர் அட்டபுயகரத்தான் என்று ஒவ்வொரு பாசனத்திலையும் சொல்லுவதை தன்னுடைய தாய்மார்களுக்கும் தோழிமார்களுக்கும் பரகால் நாயகி எடுத்து சொல்லக்கூடிய பாசுரங்களாக இவை அமைந்திருக்கின்றன. அதிலே 3 பாசுரங்கள் அனுபவித்தோம். மேலே 4வது பாசுரத்திலிருந்து அனுபவிக்கலாம். 4வது பாசுரம், மஞ்சுயர் மாமணி குன்றமேந்தி மாமழை காத்து ஒரு மாய ஆணை அஞ்ச அதன் மறுப்பு அன்று வாங்கும். ஆயர்கள் மாயம் அறியமாட்டேன் வெஞ்சுடர் ஆழியும் சங்குமேந்தி வேதமுன் ஓதுவர் நீதிவானத்து அஞ்சுடர் போன்றி வரார்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. இதிலே கிருஷ்ணாவதாரத்தை மீண்டும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். முதல்ல இந்த பாசுரத்துக்கு பதவுரை அனுபவிக்கலாம். மஞ்சு, மஞ்சுனா மேகத்தை சொல்லுகிறது. மேகமண்டலத்து அழகும், உயர் உயர்ந்த, மாமணி ஸ்லாகியமான ரத்னங்களை உடைத்தான குன்றம், கோவர்தனகிரியை ஏந்தி தூக்கி மாமழை பெருமழையை கல்மழையை காத்து தடுத்து ஒரு மாயம், ஒருனா தனித்துவமானது ஒப்பற்ற என்ற அர்த்தத்தில் வரும். மாயம் ஆச்சரியமான, ஆணை குவளையாபீடம், அஞ்ச நடுங்கும்படிக்கு, அதன் மறுப்பு அன்று, அதன் மறுப்பு ஒன்று, அதன் தண்டம் ஒன்றினை. அன்றுன்னும் பாடம் இருக்கு, ஒன்றுன்னும் பாடம் இருக்கு. அந்த யானையினுடைய தண்டத்தை வாங்கும் பறிக்கும் ஆயர்கொள் கிருஷ்ணனோ. மாயம் ஆச்சரியமான செயல்களை அறிய மாட்டேன், அவனுடைய ஆச்சரியமான செயல்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. வெம்சுடர் உக்ர தேஜஸை உடைய ஆழியும் திருவாழி ஆழ்வானையும் சங்கும் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் ஏந்தி தரித்து வேதம் முன் வேதம் போலே ஓதுவர் வார்த்தை சொல்லான் என்றார். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் வேதத்தை போலவே இருக்கிறது. அவர் எதை சொன்னாலும் அது வேதமாகவே இருக்கிறது. நீதி வானத்து முறை தப்பாத பரமபதத்திலே நித்தியவாசம் பண்ணுகிற நீதிவானம்னா என்னது? இது அமலநாதபிரான் இதே வார்த்தை இருக்கு. நீதிவானவர் என்று அங்கே காட்டுகிறார்கள். நீதிவானவர்கள்னா யாரு? நித்தியசூரிகள், முக்தர்கள், அவர்கள் எல்லாம் நீதி தவறாமல் நடப்பவர்கள். என்ன நீதி என்றால், எம்பெருமான் தான் சேஷி, நாம் சேஷபூத்தர்கள் என்ற அந்த தலைவன் தொண்டன் என்ற நீதி, அந்த நியாயமானது மாறாமல் நடப்பவர்கள், அங்கே இருப்பவர்கள். அப்படி நீதிவானத்து அந்த முறை தப்பாத பரம்புதத்திலே நித்தியவாசம் பண்ணுகிற அஞ்சுடர் போன்ற பரஞ்சோதி போலே இருக்கக்கூடிய இவர் ஆர்கோல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. இப்படி இருக்கிறீரே, நீர் யார் என்று நான் கேட்க, அவர் நான் அட்டபுயகரத்தான் என்று சொன்னார் என்று பரகால் நாயகி இந்த பாசுரத்தை காட்டுகிறாள். வியாக்கியானம், பெரியவாசன் பிள்ளையுடைய வியாக்கியானம் அனுபவிக்கலாம். மஞ்சுயர் என்று தொடங்கி இருக்கக்கூடிய முதல் பகுதி, மஞ்சுயர் மாமணி குன்றமேந்தி மாமழை காத்து ஒரு மாமழை காத்து, அது வரைக்கும் பார்க்கலாம். மேகபத தளவும் செல்ல ஓங்கி ரத்னங்களை உடைத்தாயிருக்கிற கோவர்தனகிரியை தரித்து, எம்பெருமான் அந்த கல்மழை இந்திரன் ஏவிவிட, அந்த கல்மழையை விட அதை தடுப்பதற்காக அங்கே இருந்த
ஒரு மலையான கோவர்தனத்தை எடுத்து கையிலே வைத்து தாங்கினான். அந்த சரித்திரத்தை தான் இங்கே காட்டுகிறார். அந்த கோவர்தனகிரியிலே மேகபதத்தடவும் செல்லும்படிக்கு அந்த கோவர்தனகிரி அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். அதிலே ரத்னங்கள் எல்லாம் இருக்கிறதாம். அப்படிப்பட்ட கோவர்தனகிரியை எம்பெருமான் தரித்து கொண்டான், கையிலே ஏந்தி கொண்டான். அடுத்தது இன்னொரு சரித்திரத்தை காட்டுகிறார். அதுக்கு முன்னாடி இதுக்கு பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து ஒரு பாசுரத்தை எடுத்து இந்த கோவர்தனத்தை எம்பெருமான் எப்படி எடுத்து நிறுத்தினான் என்ற விஷயத்தை ரொம்ப அழகாக பெரியாச்சான் பிள்ளை காட்டுகிறார். பெரியாழ்வார் திருமொழியிலே 3-5 திருமொழியில் 4 பாசுரம் இது. கடுவாய்ச்சின வெங்கன் களிற்றினுக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல். அதாவது மேலே இருக்கக்கூடிய மேகங்களை மலை யானைகளாக உருவப்படுத்துகிறார். அந்த மேகங்களுக்கு அந்த மத யானைகளைப் போல இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், அந்த ஒரு யானைக்கு உணவு கொடுப்பதென்றால் எப்படி எடுத்து கொடுப்போம்? பெரிய பாத்திரத்தில் கையை விட்டு அதிலிருந்து நிறைய ஒரு பெரிய கவளமாக எடுத்து அதை அந்த யானைக்கு கொடுப்போம். அதே போல எம்பெருமான் இந்த கோவர்தன மலையை கீழிருந்து பிடுங்கி மேலே எடுத்து தாங்கினான். அது அந்த மேகபதத்த அளவுக்கும் மேகங்கள் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் செல்லும்படியாக இருந்தது. அது எதே போல இருக்குன்னா, ஒரு யானை மதம் பிடித்த யானைக்கு அந்த கவளத்தை கொடுப்பவர்கள் எப்படி கொடுப்பார்களோ அதே போல இருக்கிறது என்று இந்த இடத்துல அதை எடுத்து காட்டுகிறார். மத்தகஜங்கள் போலே ஆயிற்று மேகங்கள், அந்த மேகங்கள் யானைகளைப் போல இருக்கிறது இருக்கின்றன. அவற்றுக்கு கவளம் கொடுப்பாரை போலே ஆயிற்று மலையை எடுத்து கொண்டு நின்ற போது இருந்தபடி. எம்பெருமான் அந்த மலையை எடுத்து தன்னுடைய கையிலே வைத்திருந்தது எப்படி இருந்ததுன்னா, அந்த யானைகளுக்கு உணவிடுவதைப் போல இருந்தது என்று எடுத்து காட்டுகிறார். மாமழை காத்து விநாசத்தை பண்ணுவதாய் பரிகரிக்க அரிதான மழையை பரிகரித்து. ரொம்ப நாசத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த ஆயர்குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு உணவிடாமல் இந்த மலையை போய் வணங்குகிறார்களே, அதனாலே இத்தனை காலம் நம்மை பூஜித்து வந்தார்களே, இவர்கள் இப்பொழுது அதை நிறுத்திவிட்டார்கள் என்று மிகுந்த கோபத்துடன் பசி கோபத்துடன் இந்திரன் என்ன நினைத்தான், இந்த ஆயர்குலத்தையே நாம் அழித்து விடலாம், கோகுலத்தை அழித்து விடலாம் என்று அந்த பெரிய மழையை கல்மழையை பொழிந்தான். அது தடுக்க முடியாத பெரிய மழை, அதை எம்பெருமான் எளிதாக தடுத்தான் என்று காட்டுகிறார். இது முதல் சரித்திரம். அடுத்த சரித்திரம் குவளையாபிடத்தை கொன்றது. ஒரு மாய ஆணை அகப்படிலும் அகப்பட்டு தப்பிலும் தப்பலாம்படி இருக்கும் கேவல ஆணை என்றே. அதாவது இது ஒரு சாதாரணமான யானை கிடையாது. அந்த யானை சில சமயம் நம்மை அழித்தாலும் அழித்துவிடும், நம்மை விட்டாலும் விட்டுவிடும் என்று நாம் அவ்வளவு எளிதிலே அந்த யானையை நிறுத்தி விட முடியாது. புத்தி பூர்வகமாக நலிய வேணும் என்று நிறுத்தினதாயிற்று. கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த யானைக்கு மதம் பிடிக்க வைத்து அதற்கு அந்த கோபத்தை ஊட்டி அதை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறான் அந்த பாகன். அப்படிப்பட்ட அந்த யானை அஞ்ச, இதுக்கு முன் பயம் உற்பத்தி பண்ணி அறியாதது பயப்பட. அதுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாதான். அப்படிப்பட்ட யானை, பெரிய யானை, மிகுந்த கோபத்தை உடைய யானை, பயம் என்று அறியாத யானை, அது அஞ்சும்படியாக, அந்த யானை பயப்படும்படியாக அதன் மறுப்பு ஒன்று வாங்கும். அதனுடைய கொம்பை குப்பைக்கீரை பிடுங்குமா போலே அனாயாசேன வாங்கும். ரொம்ப அனாயாசமாக, அனாயாசம்னா ஒரு ஆயாசம் இல்லாமல் மிகவும் எளிதாக ஒரு கீரையை எடுத்து தூக்கி போடுறோம்னா நம்ம எவ்வளவு எளிதாக போடுவோம். அதே போல எம்பெருமான் அந்த யானையினுடைய தந்தத்தை பிடுங்கினான். ஆயர்கள் ஆணை வாசி அறியாமையாலே பழித்துக்கொண்டு நின்றது இத்தனை. இந்த இடத்துல ஆயர்கள் என்று எம்பெருமானே ஒரு ஆயனாக ஆழ்வார் பார்க்கிறார். அவன் பரதெய்வம் பரபிரம்மம் என்றெல்லாம் இந்த இடத்துல பார்க்கவில்லை. அது மங்களாசாசனம் பண்ணக்கூடிய நிலையிலே ஆழ்வார்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். எம்பெருமானுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ, அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருப்பார்கள். பயப்பட வேண்டிய இடத்திலே பயப்பட்டா பரவாயில்ல, ஆனால் எம்பெருமான் விஷயத்திலே பயப்பட வேண்டுமா என்றால் அவசியம் இல்லை. ஏன்னா எம்பெருமான் எல்லாரையும் விட பெரியவன். இருந்தாலும் ஆழ்வார்களுக்கு அவன் மீது இருக்கக்கூடிய அந்த பொங்கும் பரிவாலே, அந்த அளவில்லாத ஆசையினாலே அவனுக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று எப்பொழுதும் பயப்படுவார்கள் என்று காட்டுகிறார்.
மாயம் அறிய மாட்டேன், அவனுடைய ஆச்சரியமான செயல்கள் எனக்கு ஒன்றும் தெரிகிறதில்லை. பரகால நாயகி சொல்கிறாள், இப்படியெல்லாம் எம்பெருமான் பல செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறான், ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது என்று அங்கே பரகால நாயகி காட்டுகிறாள். வெஞ்சுடராழியும் சங்குமேந்தி திவ்ய ஆயுதங்களை தரித்து, கையிலே சக்கரத்தாழ்வாரை எம்பெருமான் திருவாழி ஆழ்வனை வைத்துக் கொண்டிருக்கிறார், சங்கத்தாழ்வான் ஸ்ரீ பாஞ்சதின்யத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு வேதமும் ஓதுவர், அருளி செய்கிற வார்த்தை அடைய வேதம் போலே இராந்தது. எம்பெருமான் எதை சொன்னாலும் அது வேதத்தை போல இருக்கிறது, அவ்வளவு உயர்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது. நீதிவானத்து முறை கெடாதபடி பரிமாறக்கடவ பரமபதத்திலே, அந்த பரமபதத்திலே முறை தப்பாமல் எல்லோரும் கைங்கரியம் செய்கிறார்கள், அவன் தலைவன் நாம் தொண்டர்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கே கைங்கரியம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பரமபதத்திலே அஞ்சுடர் போன்று ஒரு பெரிய ஜோதியை போல எம்பெருமான் இருக்கிறான். சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டியிருக்கார், அத எதத்தக பரோதிவோ பரோதிவோ ஜோதிர் தீபியதே, இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த லோகங்களுக்கெல்லாம் மேலே உயர்ந்த ஒரு இடத்திலே உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே திருநாட்டிலே எம்பெருமான் பரஞ்சோதியாக இருக்கிறான் என்று இந்த வாக்கியம் காட்டுகிறது. நாராயண பரோஜோதிகி என்று நம்ம பொதுவாகவே கேள்விப்பட்ட விஷயம் அது. நாராயண சுக்தத்திலே வரக்கூடிய வாக்கியம் அப்படி எம்பெருமான் பரஞ்சோதியாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்து நான் கேட்கிறேன், நீர் யார் என்று நான் கேட்க, அதற்கு எம்பெருமான் நான் அட்டபயகரத்தேன் என்று சொல்லுகிறான். அத்தனை தூரஸ்தன் என்று கை வாங்க வேண்டா, உனக்காக கிட்ட வந்திருக்கிறவன் கான் என்றார். அப்ப எம்பெருமான் இடத்துல என்ன சொன்னார், நான் பரமபதத்தில் இருக்கேன் என்று நீ பின்வாங்க வேண்டாம், அடைய முடியுமோ அடைய முடியாதோ, இன்னைக்கு முடியுமோ நாளைக்கு முடியுமோ என்றெல்லாம் வருத்தப்பட வேண்டாம், உமக்காகவே உன்னை அடைவதற்காகவே நான் இங்கே திரு அட்டபயகரத்திலே வந்திருக்கிறேன், என்னை பார் என்று எம்பெருமான் தன்னிடத்திலே சொன்னதாக பரகால நாயகி இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறாள். இது நாலாவது பாசுரம். அடுத்தது ஐந்தாவது பாசுரம். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்று இவரார்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. ரொம்ப அழகான பாசுரம். எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருப்பையை ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல எடுத்து காட்டுகிறார். முதல்ல இந்த பாசுரத்துடைய பதவரையை பார்க்கலாம். கலைகளும் வேதத்தில் மேல் பாகத்தையும், இந்த இடத்துல கலைகள் வேதம் என்று ரெண்டு இருக்கு, அதை அழகாக பிரித்து காட்டுகிறார்கள் வியாக்கியானத்திலே. வேதம் என்பது பூர்வ பாகம் என்றும் கலைகள் என்பது உத்தர பாகம். அதாவது பூர்வ பாகம்னா இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களை எப்படி பண்ண வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதி. வேதாந்தம் என்பது உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் போன்றவை, இதையெல்லாம் வேதாந்தம், அது உத்தரபாகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கலைகள் என்பது உத்தரபாகம், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம். வேதமும், வேதமும் என்பது முன்பாகத்தையும் அதாவது பூர்வபாகத்தையும், நீதி நூலும் இத்திஹாசாதிகளையும், இத்திஹாசங்கள் புராணங்கள் இதையெல்லாம் அடுத்தது காட்டுகிறார். நீதி நூல்னா இதெல்லாமே. கற்பமும் கல்பசூத்திரங்களையும் அடுத்தது சொல்லும், சொல்னா வியாகரணம், அந்த ஒவ்வொரு பதங்களுக்கும் என்ன அர்த்தம், அது எப்படி எல்லாம் சேர வேண்டும் என்று சொல், இந்த பதங்கள் எல்லாம் எப்படி ஏற்படுகின்றன என்று சொல்வது வியாகரணம், அதாவது இலக்கணம், அதை அடுத்தது காட்டுகிறார். அதுக்கு மேல பொருளும், பொருள்னா அந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தங்களை காட்டக்கூடியது, அந்த அர்த்தங்களை எப்படி ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம் என்பது, அது மீமாம்சை என்று சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம் அது, மீமாம்சா சாஸ்திரம். மற்றை இன்னமும் நிலைகளும் இவற்றில் சொன்னபடியே அனுஷ்டிப்பாரடையும் பூமிகளையும், அதாவது இதையெல்லாம் இருக்கு, சாஸ்திரம் எல்லாம் இருக்கு, அதனுடைய ஒவ்வொரு பகுதிகள் இருக்கு, இதையெல்லாம் யார் படித்து தெரிந்து கொண்டு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் பூமி என்று அந்த இடத்தை இடங்களையும் காட்டுகிறார். பூமி என்று நாம் இங்கே பூமியை மட்டும் சொல்லவில்லை, எல்லா இடங்களையும் இங்கே காட்டுகிறார்.
நீர்மையினால் சேஷித்வ சுவாவத்தாலே, தான் சேஷி என்ற அந்த தன்மையினாலே வானவர்க்கும் தேவர்களுக்கும் பிறர்க்கும் மனுஷியர்களுக்கும் அருள் செய்து அவற்றையெல்லாம் எம்பெருமான் தானே தருகிறான். தந்து நீண்ட மலைகளும் உயர்ந்த மேரு பர்வதம் போன்ற திருத்தோள்களும், இந்த இடத்துல நீண்ட மலைகளும் மாமணியும் இதெல்லாம் எம்பெருமாண்டத்தில் இருக்கு என்று சொல்கிறார். அந்த நீண்ட மலைகள் என்பதை பொதுவாக மலைகளே இங்கே எம்பெருமாண்டத்தில், எம்பெருமான் தான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான், மணிகள் என்றால் ரத்னங்களையெல்லாம் அவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு அர்த்தமாக அது எதையோ வேறு ஒன்றை காட்டுவதாக வைத்துக்கொண்டு, நீண்ட மலைகள்னா எம்பெருமானுடைய நீண்ட திருத்தோள்கள், உயர்ந்த திருத்தோள்கள், மாமணி என்றால் கௌஸ்துபம் என்று இருக்கக்கூடிய அவனுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய மணி, அதையும் மலர் மேல் மங்கையும் தாமரைப்பூவில் தாமரைப்பூவை பிறந்தகமாக உடைய பெரிய பிராட்டியாரும், சங்கமும் ஸ்ரீ பாஞ்சஜன்யமும் தங்குகின்ற எப்போதும் நிலை பெற்று நிற்கிற அலைகடல் போன்ற அலை எரியும் கடல் போன்ற இவரார் போல் என்ன, நீர் யார் இப்படி இருக்கிறீரே, நீர் யார் என்று கேட்க அட்டபயகரத்தேன் என்றாரே, நான் அட்டபயகரத்தான் என்று எம்பெருமான் சொல்வதாக இந்த பாசுரத்துக்கு பதவுரை வியாக்கியானம் பார்க்கலாம். கலைகளும் வேதத்தில் உபரிதன பாகத்தையும், உபரிதன பாகம்னா மேல் பாகம், அந்த மேல் பாகம் என்பது வேதாந்தங்கள், அதாவது வேதாந்தம்னா உபனிஷத்துகள், இதெல்லாம் வேதாந்தம் என்று இந்த உபனிஷத்துக்களை எல்லாம் சேர்த்துதான் வேதாந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த வேதாந்தத்தையும் வேதாந்த சூத்திரங்களையும், பிரம்மசூத்திரம் என்பது வியாசராலே செய்யப்பட்டது, வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை எடுத்து வேதாந்த சூத்திரம் என்று வியாசர் செய்திருக்கிறார். அந்த சூத்திரங்களையும் வேதமும் பூர்வபாகமும், பூர்வபாகம்னா பருகு யஜுர் சாமவேதம் என்றெல்லாம் இருக்கு, அதிலே மந்திரங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பூர்வபாகத்திலே அடங்கும். அது நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் எப்படி எல்லாம் இருக்கும், எம்பெருமானை எப்படியெல்லாம் நம்ம ஆராதிக்க வேண்டும், திருவாராதனம் எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த பூர்வபாகத்திலே தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். நீதி நூலும் அவற்றை உபபிரமிக்க கடவ இத்திஹாசாதிகளும், இத்திஹாசங்கள் புராணங்கள் இவற்றையெல்லாம் உபபிரமணம் என்று சொல்லுவார்கள். உபபிரமணம்னா இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விரிவுபடுத்தி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய சாஸ்திரங்கள் இந்த இதிகாசம் புராணங்கள் இவைகள் எல்லாம். கற்பமும், கற்பம் என்பது கல்பசூத்திரம், இந்த கல்பசூத்திரம் என்பதுதான் யாகங்களை எல்லாம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த கல்பசூத்திரமும். சொல், சொல் என்பது பதங்களை நிர்வகித்து கொடுக்க கடவு வியாக்கரணமும், இந்தந்த பதங்கள் இந்தந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி எப்படி செய்யப்படுகின்றன என்று நமக்கு காட்டக்கூடிய வியாக்கரணம். வியாக்கரணம் என்பது இலக்கணம், அந்த இலக்கணமும் அதுக்கு மேலே பொருளும், அந்த அர்த்த விசாரம் பண்ண கடவை மீமாம்சையும், வார்த்தைகள் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்றால் அந்த மீமாம்சையை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேத வாக்கியத்துக்கும் பொருள், பொருளை அர்த்தத்தை நிர்ணயித்து கொடுக்கக்கூடியது இந்த மீமாம்சை. அந்த மீமாம்சையும் நிலைகளும் இவற்றில் சொல்லுகிற சாதனங்களை அனுஷ்டித்தார்க்கு பிராப்தியமாக சொல்லுகிற பூமிகளும், இதையெல்லாம் அனுஷ்டிப்பவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அனுஷ்டிக்க வேண்டும், ஏதோ ஒரு இடத்தை அடைய வேண்டும், அப்படிப்பட்ட இடங்களும் பிரம்மாதிகளுக்கும் மனுஷர்களுக்கும் வானவர்க்கும் பிறர்க்கும் என்று சொல்றார் இல்லையா, அதைதான் இங்கே காட்டுகிறார். வானவர்க்கும் பிறர்க்கும் என்பதை பிரம்மாதி தேவர்கள் தான் வானவர்கள், எல்லாம் இந்த உலகத்துல சம்சாரத்துக்குள் தான் இவர் பேசிட்டு, அந்த சம்சாரத்துக்குள்ளே பிரம்மா தொடக்கமாக தேவர்கள் இருக்கார்கள். அந்த தேவர்கள் எல்லோருக்கும், மனுஷர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கும் நீர்மையினால் அருள் செய்து, தான் சேஷி, சேஷி என்ற அந்த சுவாவத்தினாலே தான் எல்லோருக்கும் தலைவன், தலைவன் தானே இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தாலே எம்பெருமான் தன்னுடைய பெரிய கருணையினாலே இதையெல்லாம் கொடுக்கிறான். அதுக்கு மேலே நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்று இவர் மேலே எம்பெருமானை வர்ணிக்கிறாள் பரகாலநாயகி. மேரு போலே இருக்கிற தோள்களும், நேரம் மலைகள் என்பது இங்கே தோள்களை காட்டுகிறது, மேரு மலையைப் போல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோள்கள் எம்பெருமானுக்கு இருக்கு, அதை
காட்டுகிறார். அப்புறம் ரத்னங்களுக்கு தானே கௌஸ்துவம் உண்டாயிருக்குமே. இப்ப ரத்னங்களுக்கு எது, எதை ரத்னங்கள் காட்டுகிறது என்றால், எம்பெருமான் திருமார்பிலே இந்த கௌஸ்துவ மணி என்று இருக்கும். இதுதான் எம்பெருமானை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான சின்னம். இந்த கௌஸ்துப மணியை ரத்னங்களானது காட்டுகின்றன. அதுக்கு மேலே பெரிய பிராட்டியாரும் ஸ்ரீ பாஞ்சஜன்யமும், எம்பெருமானை விட்டு பிரியாமல் அவனுடைய திருமார்பிலேயே பெரிய பிராட்டியார் இருக்கிறாள். அவனுடைய திருக்கையிலே இடது திருக்கையிலே ஸ்ரீ பாஞ்சஜன்யா ஆழ்வானும் இருக்கிறார். இவர்கள் எல்லோரும் தங்குகின்ற, இவை ஒரு கால் உண்டாய் ஒரு கால் இல்லையாம் கடல் போலன்றிருக்கே, தங்குகின்ற கடல் போலே இருக்கிற இவர் ஆர்தான். தங்குகின்றன, நிலையா இருக்கின்றன அர்த்தம். இப்போ இந்த ரத்னங்கள், இந்த மலைகள், பெரிய பிராட்டியார், அதுக்கு மேலே பாஞ்சஜன்யம், சங்கை, பொதுவாக சங்கு சொல்றோம் இல்லையா, அந்த சங்கு, இதெல்லாம் கடல்கள், கடலிலே இருக்கும். பிராட்டியும் கடல்ல இருந்து தான் வந்தவள், ஆனா அங்க எப்பொழுதும் இருக்காது. பிராட்டி கடல்ல இருந்து வந்தவுடனே அங்கே இல்லை அவள், வெளியே வந்த எடுத்து. அதே போல மலைகள் கடலுக்குள்ளே இருக்கும், ஆனா பிரளய காலத்திலே அதெல்லாம் இல்லாமல் போய்விடும். ரத்னங்கள் கடலுக்குள்ளே இருக்கும், அந்த பிரளய காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் போய்விடும். சங்குகள் இருக்கும், அந்த சங்குகளும் போய்விடும். ஆனா எம்பெருமான் விஷயத்திலே இதே எல்லாம் ஒரு காலத்துல இருக்கும் ஒரு காலத்துல இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா என்றால் அப்படி கிடையாது. எப்பொழுதும் தங்கி இருக்கும் எம்பெருமானிடத்தை பிரியாமல் அவனுடைய தோள்கள். அவனுடைய தோள்கள்னா இதை எதை காட்டுகிறது, அவனுடைய திருமேனியை காட்டுகிறது. எம்பெருமானுக்கு எப்பொழுதும் திருமேனி உண்டு என்று சொல்லுகிறார். அதே போல அவனுக்கு ஐஸ்வர்யம் உண்டு. பிராட்டி இருக்கிறாள், அவனிடத்திலே ஸ்ரீ கௌஸ்துபம் இருக்கிறது, அவனிடத்திலே பாஞ்சஜன்யம் இருக்கிறது. இப்படி ஐஸ்வர்யம் இருக்கிறது. எம்பெருமான் இந்த உபய உபூதிக்கும் நாதனாக இருக்கிறான் என்று எல்லாமே அவனது எப்பொழுதுமே இருக்கு, பிரியாமல் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய, இப்படி இருக்கக்கூடிய இவர் யார் என்று கேட்க எம்பெருமான் சொன்னானாம், அட்டபுயகரத்தேன், கடல் போலே இடிய ஒண்ணாதபடி அபரிச்சின்னன் என்று இருக்க வேண்டா. என்னை நீ கடலை போலே நினைக்காதே. இப்ப கடலுக்குள்ள யாராவது போகிறதுக்கு முயற்சி செய்வார்களா என்றால் எல்லோருமே பயப்படுவார்கள். ஏன்னா எவ்வளவு ஆழம் என்றே நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே போய் நாம் விழுந்தோம் என்றால் எப்படி மீண்டு வருவது? அப்படி நீ நினைக்க வேண்டாம். என்னை உனக்கு நெஞ்சால் பரிச்சேதிக்கலாம்படி வந்து நிற்கிறவன் நான் என்று எம்பெருமான் சொன்னானாம். நீ உன்னுடைய நெஞ்சாலே என்னை பார்த்து உணர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உனக்கு நான் புரிந்து கொள்ளும்படி இந்த அட்டபுயகரத்திலே வந்து இருக்கிறேன், நிலையாக நிற்கிறேன் என்று தன்னிடத்திலே எம்பெருமான் சொன்னதை பரகாலநாயகி எடுத்து காட்டுகிறாள் இந்த பாசுரத்திலே. இது ஐந்தாவது பாசுரம். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.